சரி, நிறைய பேர் என்ன ராஜேந்திர மணி வாஸ் த சாம்பியன், பீப்புள் சாம்பியன் அவர் தான், பட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் கூட வைக்கல அந்த ஓல்டு சாம்பியன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா. லைனாக 10 பேர் நிற்க வச்சாங்க, ஒரு கம்பேரிசன் கூட வைக்கல. ஏன்னா எல்லா காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டாப் 5, டாப் 3, டாப் 2 அப்படி தான் எடுப்பாங்க. நல்ல கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேரிசனே வைக்காமல் டேரக்டாக ஒருத்தர் சாம்பியன் கொடுத்துறாங்க. ஸோ அதை பற்றி நான் சார் சொல்கிறீங்க. இது நீங்கள் கேட்கல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேன்ஸு, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம மீடியாலேயும் வந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு மெசேஜ் கேட்டேன், நான் இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. லாஸ்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் நான் சொல்ல வேண்டிய வழியை வேறு வழி இல்லை உங்ககிட்ட சொல்கிறேன். இது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். தென் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வீடியோஸ் நிறைய நாங்கள் பார்த்தோம். அண்ட் சோஷியல் மீடியாவும் சரி, நாட் மேக் பாடி பில்டர்ஸாகவும் சரி, நிறைய பேர் என்ன ராஜேந்திர மணி வாஸ் த சாம்பியன், பீப்புள் சாம்பியன் அவர் தான், பட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் கூட வைக்கல அந்த வேர்ல்டு சாம்பியன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா. லைனாக 10 பேர் நிற்க வச்சாங்க, ஒரு கம்பேரிசன் கூட வைக்கல. ஏன்னா எல்லா காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டாப் 5, டாப் 3, டாப் 2 அப்படி தான் எடுப்பாங்க. நல்ல கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேரிசனே வைக்காமல் டேரெக்டாக ஒருத்தர் சாம்பியன் கொடுத்துறாங்க. ஸோ அதை பற்றி நான் சார் சொல்கிறீங்க. இது நீங்கள் கேட்கல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேன்ஸு, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம மீடியாலேயும் வந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு மெசேஜ் கேட்டேன், நான் இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. லாஸ்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் நான் சொல்ல வேண்டிய வழியை வேறு வழி இல்லை உங்ககிட்ட சொல்கிறேன். இது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். ஒன்று, 40 வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் வந்து மென்ஸ் பாடி பில்டிங் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் விளையாடுவாங்க. நான் 50 வயசில் இப்போ பண்ணிக்கிறேன். என் வந்தது சொன்னாங்க, வந்த பாடி பில்டிலேயே தி பெஸ்டாக நீ இருந்தேன்னு என் கூட வந்த அஃபிஷியல் சொன்னாங்க. என் கூட வந்த ஜட்ஜஸ் சொன்னாங்க, என் கூட வந்த ஜட்ஜஸ், என் கூட வந்த அஃபிஷியல் சொன்னாங்க. அது இல்லாத அதர் கண்ட்ரியில் அவங்க யாருனே தெரியாது, மேன் யூ சாம்ப் அப்படின்ட்டு போனாங்க, யூ தி பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் கை கொடுத்துட்டு ரெண்டு பேர் ரொம்ப விஷ் பண்ணாங்க, ரொம்ப பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏஜி கேட்டோம் நாங்களாம் இன்னும் ஏஜி கேட்காது முன்னே அவங்க ஏஜி தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் ஏஜ் சொன்னோம் நாங்களாம் அப்படின்னு சொல்ல, தி பெஸ்ட்டுன்னு சொல்லி, நீ தான் சாம்பியன் சொல்லி, உங்களுக்கு கம்பாரிசிங்கன்னு கூப்பிடலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சார். நான் இது வரைக்கும் நான் வாய் தந்து யார்கிட்டும் பேசலை, நீங்கள் கேட்டதுனால சொன்னால் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. இது நான் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, ஆனால் இது எனக்கு நடந்த மாதிரி மற்றவங்க யாருக்கும் நடக்கூடாது. ஓகே, இது எனக்கு நடந்துச்சுல்ல, நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஃபோட்டோஸ், நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் பார்க்கலாம், யாரும் நல்லா இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா சார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எப்பவுமே நான் எனக்கு கிடைக்கலனா அதுக்கப்புறம் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு கொடுத்துருக்கணும், நான் தான் சாம்பியனாக இருந்தேன். இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை, முதல் டைமே நீங்கள் கேட்கறனாலும் இந்த விஷயம் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் திரும்ப நிறைய வாட்டி நடந்திருக்கேன் வாழ்க்கையில், இது வரைக்கும் வாயால் பேசுனதில்லை. WBBF அதாவது அவங்க பண்ணது ரொம்ப தப்பானது தான். வேர்ல்டு பாடி பில்டிங் ஃபெடரேஷன் அவங்க பண்ணது ரொம்ப தப்பானது. ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் இயர்னால் தெரியணும் கண்டிப்பாக சார். கம்பல்சரி கூப்பிட்டு 10 பேர் 5 பேர் எடுத்து, 5 பேர்ந்து 3 பேர் யாருன்னு எடுக்கணும், 3 பேர்ந்து பெஸ்ட் யாருன்னு எடுக்கணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தெரியும் சார். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அவன் இம்ப்ரூவ் பண்ணி பண்ண முடியும். நான் இதில் வீக்காக இருக்கிறேன், எதுல பண்ணிக்கிறேன் சரி, எனக்கு கொடுப்பா, மற்றவங்களும் கிடைக்கணும்ல. எனக்கு இல்லைனா அடுத்தது 100+ ஒருத்தருக்கு, என் ஜூனியர் தான், சர்வீசஸ் தான், நானும் அனுசலியா, அவர் எனக்கு ஜூனியர், எனக்கு கிடைக்கலாம் அவர் கொடுக்கணும். அந்த பக்கம் சாகர் கேட்டர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து மல்லிகை, அவனும் என் ஜூனியர் தான், என்னோட ஏர்ஃபோர்ஸ் தான், அவனும் ஜூனியர், என்னோட ஜூனியர் தான். அவனுங்களே வந்த குருஜி நீங்கள் தான் தரணும், அனுஜன் சொன்ன இல்லை சார் நீங்கள் நல்லா இருந்தீங்க, எல்லாருமே அவர் கூட வந்து கோச் இருந்து எல்லாருமே சொல்கிறாங்க நீ நல்லா இருந்தீங்க, ஆனால் கொடுக்கல. ஏன் கொடுக்கல நான் கேட்கவே இல்லை, நான் இது வரைக்கும் இதை பற்றி யார்கிட்ட பேசவே இல்லை. நிறைய பேர் ரெண்டு கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க, வேற சிங்கப்பூர், மலேசியா, வேறு கண்ட்ரியில் உள்ள கூட கேட்டுக்கிறாங்க, ஏன் எம்ஏ பண்ணுறாங்க சார், ஏன் நீ அதனால் நீங்கள் ஏன் இதில் பண்ணுறீங்க இந்த காம்படிஷனு அப்படின்னே கேட்குறாங்க. என்ன கண்டிப்பாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பியன் தான் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் இப்போ நம்ம டிசர்விங்காக இருக்கும், நம்ம கிடைக்கலாம் அந்த கண்டிப்பாக சேட்னஸ் இருக்கும்ல. ஆமாம் சார், 5 வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணாதீங்க சார், ஓகே விட்டுடுங்க, நீங்கள் வேறு என்ன பண்ணுங்கள், ஏன் நீங்கள் ப்ரோ காம்படிஷன் போகக்கூடாது, நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக. ஆனால் இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷன் ரொம்பவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க உண்மையிலேயே. இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷன் நான் தப்பாகவே சொல்ல, சேத்தன் பட்டேல் சார் ரியலி சூப்பர், நீ இந்த லெவலில் வந்திருக்குன்னா சேத்தன் சார், பட்டேல் சார் ரொம்ப சூப்பர், இந்த பெட்டேஷனை நல்லா கூட்டு, நிறைய பாடி பில்டிங் நிறைய அடுத்த கூட்டு போங்க. இப்போ இருக்கிற ஈரல் மேடம், பிரேம்சந்த் டோக்ரா சார், இவங்க எல்லாமே ரொம்ப தரமானவங்கெல்லாம் பாடி பில்டர், நீங்கள் வளர்ந்துருக்காங்க, நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. ஆனால் நான் உங்களை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் வேர்ல்டு பெட்டேஷனில் பாடி பில்டிங் பெட்டேஷனில் இது கொடுக்காதது நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் இது வந்து எனக்கு நடந்த மாதிரி மட்டும் நடக்கூடாது, ஒருவேளை எனக்கு கொடுக்கலாம் மற்றவங்க கொடுத்துருக்கலாம், இல்லை கம்பல்சரி, அதான் சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கன்னா மாஸ்டர் உங்களுக்கு கொடுங்க எனக்கு கொடுத்துருக்கணும்,
இல்லை குருஜி ஆப்கன் நீமிலத்தை மேரகமில் வச்சுதா ஆப்கன் நீ தினத்தை இந்தி தினம் செய்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு கம்பாரிசிங் வைக்கல, நான் கொடுத்தவங்களும் ஜெயிச்சவங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல, கொடுத்தவங்களுக்கு யாருமே வாங்கிட்டு வரலாம். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் பார்வையிலையும் இது ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. இது தவறான ஒரு ஒலிம்பியா வச்சா கூட ஒலிம்பியாவில் கூட கம்பாரிசன் வைக்கிறாங்க, கோல் கார்டு காமிக்கிறாங்க. இவங்களே வந்து ஒரு இது போட்டுட்டு ஒரு கம்பாரிசிங்கே கிடையாது, அடுத்த மார்க்ஸ் போட்டு இவங்களுக்கு கொடுக்குது. பப்ளிக் தெரிஞ்சு இன்னைக்கு ஒருத்தர் பார்க்குறவங்க சொல்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் இவர் ஃபஸ்ட்டு இவர் செகண்ட் இவர் தேர்டு. ஜட்ஜஸ் விட்டுருங்க, நம்ம யூடியூப்பில் பார்க்குறவங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க, ஆன்லைனில் பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சொல்லிடுறாங்க. காம்படிஷன் வந்து பார்ப்பேன், ஓரமாக தின்னு பார்ப்பேன். இங்கே உட்கார அந்த கிளைண்ட்ஸு பாஸ்டர் வந்துடுற அந்த ஆடியன்ஸ் சொல்லிடுறாங்க இவர் ஃபஸ்ட்டாக இருக்கார், அவர் யாருன்னா அவங்களுக்கு தெரியாது, இவர் ஃபஸ்ட்டு செகண்ட் அவர் தேர்டு அப்படின்றாங்க. அப்படி ஒரு அவேர்னஸ் வந்துச்சு ஒரு காலத்தில். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது யாருக்குமே. இப்போ எல்லாருக்குமே எல்லாம் மீடியா வந்துச்சு, எல்லாருமே எல்லாமே இந்த கேம் அதிகமாக நேசிக்கிறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப மட்டக்கரமான ஒரு காரியம், இது தப்பு தான். இது வந்து எனக்கு குறைக்கல. இன்றைக்கி 50 வயசுலேயும் போயிட்டு 50 வயசுலாம் இதுக்கு வயசாகிச்சனால பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ பாருங்கப்பா வீடியோ பாருங்கப்பா. ஃபோட்டோஸ் பாருங்கப்பா, கம்பாரிசிங் பாருங்கப்பா. சரி எனக்கு கொடுக்கல, ஓகே அடுத்த அளவுக்கு கொடுத்துருவோம்ல. புரியுது சார், என்னோட கேள்வி அதுதான், கொடுக்கல. ஓகே சார், ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. அது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஃபெடரேஷனில் அப்படின்னா, இனி பண்ணணுன்ற ஆசையை போயிடுச்சு எனக்கு. பாருங்கள், அடுத்த 5 வருஷம் போனாலும் சாம்பியன் ஆவான்ற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒரு இது இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் சின்ன சின்ன தப்பு பண்ணனால பண்ணணுன்ற ஆசை. இப்போ என்னை போல் கஷ்டப்பட்டு வர்றாங்க, திணி பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ராஜேந்திர மாசுக்கு கொடுக்க மாட்டாங்க வேர்ல்டு ஃபெடரேஷன்லேயே, அவ்வளோ 5 வாட்டி மெஸ்டர் வேர்ல்டு ஐட்டம் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மலாம் பண்ணால் என்ன கிடைப்பது? எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கிறவங்க தான் சப்போர்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்குலாம் பின்னாடி ஒரு சாலுக்கணும், அவங்கள தான் பண்ண வைப்பாங்க கொடுப்பாங்க இப்படின்னு பேசுகிறாங்க. ஓகே சார், இது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே சார், ஸோ பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் வந்து 5 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிட்டீங்க. எஸ் ஸோ இந்த ஃபெடரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் எல்லா டைட்டிலும் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் உங்களை ப்ரோ ஷோஸ், ப்ரோ லீக், ப்ரோ கார்ட் சாம்பியன்ஷிப் அதில் பார்க்க முடியுமா? ஒலிம்பியா இல்லை, எல்லா பாடி பில்டர்ஸ்க்கு அது தான் ஒலிம்பியா ஸ்டேஜ் ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஸோ அது மூலமாக நான் பார்க்க முடியுமா அந்த ஸ்டேஜுக்கு? அதாவது காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். ஏன்னா இப்போ இது போல் நடக்க சொல்ல கண்டிப்பாக நான் இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷன் பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஓகே சார், நான் இன்னைக்கு உண்மையிலேயே நான் உங்களாம் யாரை பற்றி எந்த ஜட்ஜஸை பற்றி அபிஷியல் என் கூட பண்ணவங்க தான் இன்றைக்கி அபிஷியலாக இருக்கிறாங்க. ஓகே சார், என் கூட பாடி பில்டிங் பண்ணவங்க தான் இன்றைக்கி அபிஷியலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யாரை பற்றி நான் சொல்ல, யார் மனசை நோகத்துக்காக சொல்ல. ஆனால் இப்போ நடந்த காரியம் வந்து நிறைய பேருக்காக சொல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசில் பண்ணி இவ்வளோ பைசா செலவு பண்ணி, கஷ்டப்பட்டது மட்டும் இல்லை இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு போகிறோம், பண்ணிட்டு ஒரு வருஷம்ல கஷ்டப்பட்டு வரோம், கிடைக்காத சொல்ல ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே சார், நான் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா சொந்த பைசாவில் இவ்வளோ பண்ணிக்கிறேன், எதுக்கு ஒரு ஃபான்சர்ஷிப் எதனா கிடச்சிதுன்னா பண்ணுங்கன்னு யாரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் பண்ணுவேன், வின் பண்ணுவேன். ஏன்னா சார் நிறைய கோச்சஸ் இருக்காங்க. ஸோ மற்றவங்களாம் கேட்கும் போது ஒலிம்பியா பார்த்தீங்கன்னா ராஜேந்திர மணி சாருக்கு அந்த இதுக்கு மசில் மாஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஹை கேஜி ஹேர் பண்ணுற போது அவர் வந்து கம்பீட் பண்ண முடியும், ஒலிம்பியா ஸ்டேஜில் வந்து அவர் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் வெளியே. ஆமாம், நடுவில் இன்ஜுரி இருந்துச்சு, என்னால் லெக்கு சரியாக பண்ண முடியல, நான் ரிக்கவரி பண்ணிக்கிறேன். அடுத்த வருஷம் நான் சொல்லி தான் போயிருக்கேன், அடுத்த வருஷம் இன்னும் பெஸ்ட்டாக என்னோட இது ஃபார்ம் கிடையாது, இது தொடக்கம்தான். ஏன்னா நான் சொன்னேன் முன்னாடி இன்ஜுரி ஆகிடுச்சு, டாக்டர்லாம் பண்ணவே கூடாது, அந்த பாடி பில்டிங்கே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. வீல் சேரில் போகணும் நாங்கள் இல்லை படுத்த படிப்பேன். ஆனால் படைச்ச இறைவன் எனக்கு சுகம் கொடுத்தாரு, அதனால் திரும்பியும் பாடி பில்டிங் பண்ணிக்கிறேன், சாம்பியனாக ஆகிருக்கிறேன், அடிச்சுக்கிறோம். இனி பண்ண என்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது, அடுத்த லெவல் பண்ணுவேன், இனி தான் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்,
என் சொந்த உழைப்பில் சொந்த பணத்தில் இவ்வளோ தூரம் பண்ண முடியுமானா, யாருன்னா நல்ல ஒன்றும் படித்தவங்க என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அடிப்பேன் பண்ணுவேன் ஜெயிப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. தமிழன் சாதிப்பான் அப்போன்னு சொல்ல இப்போன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து வரேன் ஜெயிப்பான். நான் இல்லை எனக்கு கேட்குறவங்க எல்லாருமே ஜெயிப்பான். இல்லை எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த கேமை பண்ண, யாரும் தோக்கத்துக்காக கேம் பண்ணுறதுல இல்லை, ஜெயிக்கணும் தான் எனக்குள்ளே அந்த வெறி தான் இருக்குது. கண்டிப்பாக நான் 5 வருஷம் பண்ணாலும் ஜெயிப்பேன். ஓகே, வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சீக்கிரமாகவே நான் வந்து உங்களை ஒலிம்பியா ஸ்டேஜ் தான் சொன்னேன். என்கிட்ட வந்தால் கம்மி பணம் தான் கம்மி செலவு பண்ணுறதுக்கு. இதான் பண்ணி பிராண்ட்ஸ் யாராவது ஸ்பான்சர்ஸ் பார்க்குறீங்கன்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்க, இஸ் அவைலபிள். ஸோ அவர் ஒலிம்பியா போனோம், ஸோ அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. 5 வாட்டி இல்லை அதில் போனாலும் ஜெயிப்போம் முடியும். இது நான் இன்னும் நான் இல்லை, இது நான் பேசலை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாடி பில்டரோட வார்த்தைகள் வெளியே வருது. அவங்களுக்குள்ள பேசுகிற வார்த்தை நான் பேசுகிறேன். எல்லாருமே ஜெயிப்பாங்க, நான் இல்லை ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்தது பண்ணாலும் ப்ரோ கார்ட்லேயும் கண்டிப்பாக வின் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப வருஷமாக ஒன்றுமே இல்லை பண்ணிட்டு வந்து சொல்ல இருக்க சொல்ல பண்ண முடியாதுண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக முடியும். இப்போ வந்து என்ன சொந்த பைசல 2-3 வருஷம் கோவிட்டு ஜிம்மெல்லாம் முடிந்தாங்க. 3 அதுக்கு பிடிக்கும் பைசா கொடுத்துருக்கோம், வரைக்கட்டுருக்கோம், எல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் வருமானம் இல்லை எல்லாம் அப்படி இருந்தோம். நான் மட்டும் எங்கள் வீட்டில் பாடி பில்டர் இல்லை, இன்னொரு பாடி பில்டர் இருக்கேன், சின்ன பாடி பில்டர் தெரிஞ்சு நினைக்கிறேன். அவரே ரெடி பண்ணி அவரும் ஜெயிச்சுட்டார். அப்பா சப்போர்ட்லாம் சம்பிங்கல, நான் யார் காலில் விழுந்ததுலாம் கிடையாது. இந்த பாடி பில்டிங்காக ஐயோ எனக்கு நான் எனக்கு காலில் வந்துட்டேன் எனக்கு குத்துருங்க பொசிஷனு, நான் யாருக்கும் பேக்கை தூக்கின்னு போயிட்டு குத்துருவேன். நான் பெரியவங்களுக்கு மதிப்பு பண்ணுவேன், ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், ஜட்ஜஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அஃபிஷியலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், இன்றைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அன்றைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எல்லாரையுமே நேசிப்பேன், சின்ன பாடி பில்லும் பெரிய பாடி பில்லும் எல்லாரையும் நேசிப்பேன். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பேன். நான் யாரையுமே தரக்குறவாக பேச மாட்டேன், யாரையுமே கம்மியாக எதிர்பார்க்க மாட்டேன். இன்றைக்கி அன்றைக்கி என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி நான் எங்கெல்லாம் காலை வச்சு நாங்கள்லாம் சாம்பியன் சாம்பியன் ஆன் சாம்பியன் 35 வருஷம் சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த பாடி பில்டிங்கில். அதில் 30 வருஷம் சாம்பியனாக வந்துருந்தான் இருக்கிறேன். முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் 30 வருஷம் ரவுண்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன காம்படிஷன் பண்ணிட்டேன், 30 வருஷம் சின்ன காம்படிஷன். இன்றைக்கி உலக அரங்கில் 5வது முறையும் சந்தித்த ஏஷியா நேஷனல் இந்தியா சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சர்வீசஸ் சாம்பியன் நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் இது போல் பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் இன்றைக்கி ஆனால் இந்த வாட்டி எனக்கு போயிட்டு வந்தது ஒட்டுமொத்த பாடி பில்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஹானர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த பாடி பில்டர் அவங்க நம்பணும். 2வது வந்து முழு தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட ராஜேந்திரன் மணி ஒருத்தர் மிஸ்டர் வேர்ல்டு போயிருக்காரு. இன்றைக்கி வந்து பட்டி தொட்டிக்கெல்லாம் பாடி பில்டிங்னா இவ்வளோ கஷ்டமாக இருந்து ரீச் ஆகிருக்கு. அதில் 50 வயசில் சாதிச்சுக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி எல்லாருக்குள்ள தன்னம்பிக்கை வந்து இப்போ விட்டவங்களாக திரும்ப பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு தம்பிங்களா நிறைய பேர் பார்த்தாங்க பழைய பாடி பில்லாம் ரெடி ஆகிக்கிறாங்க, நீங்களாம் நல்லா பண்ணுங்கள், இல்லைலாம் உங்களுக்குலாம் ஃபைட் கொடுப்பாங்க நிறைய பேர் என்ன. அதனால் வந்து நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். நான் ராஜேந்திர மாஸ்டர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டீங்க, நீங்கள் இன்னும் அடுத்த லெவல் பண்ணணும் தான் அப்படி சொல்கிறேன். நீங்களாம் சாதிக்க பிறந்தவங்க, நான் ஒன்றுமே இல்லாத இடத்துல உதவி வந்திருக்கிறேன், இன்னும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்களாம் எப்படி சொல்லணும், இன்னும் தி பெஸ்ட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்களாம் பண்ணணுன்றதுக்கு தான் நான் பேசினுக்கிறேன். இது எனக்காக நான் பேசவே இல்லை, இந்த குரல் எனக்காக மட்டும் நான் பேசுகிற குரல் கிடையாது. இது உங்கள் ஒட்டுமொத்த பாடி பில்டர்ஸ் எல்லாருக்கும் ஒத்துமொத்த ஃபோர்ஸ்க்காக நான் பேசுகிறேன். நான் ஒரு ஃபோர்ஸ்மேன், நான் எல்லா கேமும் நேசிக்கிறேன். திரும்பி இதை தான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது ரத்தத்தில் ஊர்னுது, எல்லா கேமும் நேசிப்பேன், எல்லா கேமோடு ஜாலியாக இருப்பேன். யாரையும் இதை பற்றி தப்பாக சொல்ல மாட்டேன், அந்தந்த கேமுக்கு தனித்துவங்குது. ரெண்டாம் பாடி பில்டிங் ரொம்ப கஷ்டமான கேம், கண்டிப்பாக நீ எந்த கேம் பண்ணாலும் வெயிட் ட்ரைனிங் பண்ண தான் பவர் கேம். இது தாய் வீடு போல் அந்த பாடி பில்டிங் இந்த ஃபிட்னஸ் சென்ட்ரு, அதுதான் சொல்லுவேன். மற்றபடி கண்டிப்பாக சாதிப்போம், சாதிப்போன்றது என்ன மட்டும் இல்லை, என் கொடுக்குறவங்க என்னை சார்ந்தவங்க என்னை நேசிக்கிறவங்க இதை பார்த்துக்கொண்டுங்க, நீங்கள் எல்லாமே சாதிப்போம். நம்ம நான் ஜெயிச்சேன்னு சொல்லவே இல்லை, நான் தான் எப்போவுமே சொல்கிறது தான், தானாக முளைத்த மரம் தப்பி போய் முளைத்த மரம். அது டைலாக் முன்னாடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்பி திரும்பி அதை சொல்லத்தால அது யாரையும் நான் துக்கப்படுத்துறதுக்கோ வேதனைப்படுத்த இந்த விஷயம் சொல்லலை. நான் திரும்பி திரும்பி சொல்கிறது எல்லாம் பாடி பிள்ளை பிடிக்கும் சின்னவங்கள பெரியவங்களா, ஆனால் இது நடந்தது உண்மை தவறு வறங்கக்கூடிய வகைகள். இது பார்க்குறவங்க எல்லாமே பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஒருத்தர் போய் ஒரு 50 வயசில் போயிட்டு இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறாரு, ஆனாலும் கொடுக்கல கிடைக்கல, எப்படி இருக்கோம், கிடைச்சது யாராக வேணும் இருக்கட்டும், ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு தான் நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சா கூட நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை, அது உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் வாங்கலாம் ஓகே, அதை பற்றி நான் பேச விரும்பலை, யாரை பற்றி நான் கோட் பண்ண விரும்பல. எனக்கு பெஸ்ட்டாக இருந்தால் எனக்கு கொடுக்கலன்றாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க,
அதுதான் அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஒரு வேலை எனக்கு கொடுக்கல, என்னோடய மேலே குரூப் கொடுத்துருக்கலாம், நல்லா குரூப் கொடுத்துருக்கலாம், அது மாதிரி கிடைக்காத போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே சார், ஸோ நோ இஷ்யூஸ், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழ் முதலாளியை பற்றி நான் தப்பாக சொல்லவே இல்லை. வந்தவொடனே ஏர்போர்ட்லேருந்து முதல் ஆனர்ஷிப் முதலாளியை தான் தமிழக முதலாளியை கூப்பிட்டு எங்களை பாடி பில்டிங்கில் ஆனர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த மினிஸ்டர்ஸ்லாம் என் பாடி பில்டிங் ஆனர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி, பாடி பில்டிங் கிடைச்ச பெரிய வெற்றி. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் தோற்று போனது, எழுந்து போனது, பணம் சம்பந்த இதெல்லாமே மறந்துட்டேன். அந்த கூப்பிட்டு ஆனர் பண்ணதில் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா, மற்ற மினிஸ்டர்ஸ், எல்லா மினிஸ்டரும் கூப்பிட்டு ஆனர் பண்ணது, நம்ம மா சுப்பிரமணியன், தாம்ப அன்பரசன், இவங்களாம் கூப்பிட்டு ஆனர் பண்ணது, சீமா நன்ன, மற்ற எல்லாம் ட்விட்டரில் எல்லாமே விஷ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் பார்க்க சொல்ல மீனும் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தோணுது. நான் பேசணும் விட்டால் நினச்சிட இவங்களாம் கண்டிப்பாக விஷ் பண்ணி தானல்ல, அவங்களாம் உண்மையில பாராட்டி அன்பு. சிஎம் கூட போயிட்டு, சிஎம் சார்ல போயிட்டு, செக்ரட்டரியில் போயிட்டு ஷர்ட்டை கேட்டு அவர் கூட ஃபோர்ஸ் பண்ணுறதா, சத்தியமா சரித்திரத்தில் நடக்கவே இல்லை. இது வரைக்கும் 50வது தமிழ்நாடு ஸ்டேட் காம்படிஷன், அதுக்கு முன்னாடி கூட வெயிட் லிஃப்டிங் பாடி மூலம் ஒன்றா மிங்கல் பண்ணி காம்படிஷன் நடத்துவோம்னு சொல்லிக்கிறாங்க, 53 வருஷம்ன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் சரித்திரத்தில் யாராலும் இப்போ நடக்கல, கேட்ட பழைய ஆளுங்களாம் நடக்கலை, இதான் முதல் வாட்டி. அது வந்து எப்படி அது நம்ம உண்மையிலே நம்ம ஃபோர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே தமிழர்கள் முதலாளியாக்கு சல்யூட், எல்லாம் ஒட்டுமொத்த மினிஸ்டர்களுக்கும் சல்யூட், ஒட்டுமொத்த அந்த தமிழ்நாடுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும், என் நேசிகர்களுக்கும், என்னோடய ஃபேன்ஸுங்களுக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக பெரிய நன்றியுள்ள இருதயத்தோடு எனக்காக ப்ரேயர் பண்ண வேண்டுதல்கிட்ட வேண்டுதலை செய்து இந்த சுகம் எனக்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் பாடி பில்டிங் முடிஞ்சிச்சுன்றதுல தெரிய தொடங்குச்சு, அதுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துவேன். தேங்க்யூ. சென்னை ஃபிட் சிட்டியை நீங்கள் கவர் பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை நீங்கள் அமௌண்ட் பண்ணுங்கள், இதை ஆதரவீங்க. இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம், உண்மைகள் நிறைய உண்மைகள் தெரிய வரும், இன்னும் நீங்கள் அடுத்த அளவு போக முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ கைஸ், இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம், நிறைய வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், அண்டில் தென் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.